ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம கேழ்வரகு அடை செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா கேழ்வரகு மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். பெருங்காயத்தூள், மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன். தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மூணு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் எண்ணெய் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நீங்கள் கேழ்வரகு மாவு மட்டும் வச்சு நீங்கள் அடை செய்யலாம். ஆனால் முருங்கைக்கீரை எதுக்கு சேர்க்குறோன்னா எக்ஸ்ட்ரா, இது ரொம்ப நல்லது, சத்து அதிகமாக இருக்கணும். நம்ம சேர்த்து செய்கிறோம். சின்ன பிள்ளைங்களாம் வெறுமனையாக வந்து கீரை சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் இது மாதிரி அடை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க சாப்பிட்ருவாங்க. அடுத்து மிளகாத்தூள், பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா மாவுக்கும் கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம வந்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம சப்பாத்தி மாவுக்கு பிசைஞ்சிட்டோம். இப்போ இது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றி நல்லா திரும்பவும் இந்த எண்ணெயை நல்லா சேர்த்து நல்லா பிசைஞ்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அப்புறமா நீங்கள் அடை செஞ்சிங்கன்னா அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்த்தா தெரியும் மாவு நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை உருண்டை பிடிச்சி நம்ம தோசைக்கல்லில் போட்டு நம்ம அடையாக சுட்டு எடுத்துக்கலாம். மாவு ஃபஸ்ட்டு நல்லா உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சிட்டேன். தோசைக்கல் சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ஊட்டி வச்சுருக்க அந்த மாவை தோசைக்கல் அப்படியே கைட்டு நல்லா அமைக்க அமைக்க விடலாம். பார்த்தீங்கன்னா அடை நல்லா ரெண்டு பக்கம் திருப்பி போட்டிருக்கேன். நல்லா சூப்பராக வந்துருச்சு. வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நீ அடை சுடும் போது கல் ரொம்ப ஹீட் ஆகிடுச்சி, கைக்கு வருதுன்னா அமுக்க முடியாது இல்லையா, சுடும் ரொம்ப. அப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துக்கோங்க. கிண்ணத்தோட பேக் சைடு எடுத்து இப்படி வச்சு நல்லா அமுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடையும் ரொம்ப மெலிசாக கிடைக்கும், சீக்கிரமாகவும் வெந்துடும். அடை வந்து ரொம்ப கனமாக இருக்காது, நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ நம்மளோட கேழ்வரகு அடை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தொட்டுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி எல்லாமே நல்லா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாரையும் அடுத்த ஒரு நல்ல ரெசிபியை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.